ஹாய் கைஸ், நான் மனோஜ் பணி. இன்னைக்கு நம்ம முதல் பார்க்க போற படம் என்னன்னா சைலன்ஸ் 2021. இந்த பேரை வச்சே 2011 நிறைய படம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் இந்த பேரை இல்ல பாலிவுட்ல. ஓகே, சோ படம் எப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கணும். கேஸ்ட் யார், டேரக்டர் யார் அப்படிங்கறது பாத்தலாம். டேரக்டர் யாரு அப்படின்னா அரன் பருஷா டிஹான்ஸ். கேஸ்ட் யாருன்னு பாத்தோம்னா என்ன, ஒரு ஃபேஸ் மட்டும் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது, இந்த ஃபேமிலி மேன் நடிச்ச மனோஜ் பாஜ்பாயி. ஆக்சுவலா பிப்ரவரியே ரிலீஸ் ஆகுது இந்த ஃபேமிலி மேன், பட் ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. பட் ஒரு விஷயம் கேரண்டி சொல்ல முடியும், இந்த படம் வந்து அந்த படம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பூஸ்ட் தான், நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் மவுஸ் எல்லாம் நல்லா ஏத்தி கொடுத்து. சோ அப்ப கதை எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்தலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து இங்க சிம்பு சார், இங்க தனுஷ் சார் இருக்கும், ஒரு மாதிரி இவர் ஒரு படம் அது போட்டு இங்க ஒரு படம், இங்க ஒரு படம்னா இங்க ஒரு படம்னு வரும் தெரியுமா. அது மாதிரி நவாசுதீன் சித்திக்கு இருக்காருல, அவருக்கும் வாட்ச் மைக் வந்து ஒரே ஈக்குவல் போல. ஏன்னா கரெக்டா ஒரு சாக்டிங் நடிச்சிருப்பாரு, ஃபேமிலி நடிச்சிருப்பாரு, அப்படிங்கிறது ராட் அக்கடை எப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். சோ அதே பிளேவர்ல பேஸ் பண்ணி இப்ப நம்ம சைலன்ஸ் வந்து வந்திருக்கு. ஏன் ஒரே பிளேவர் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனா, கதைக்குள்ள போனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ஓகே, கதைக்குள்ள போனோம் அப்படின்னா என்ன மாதிரி கதை, கதை எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா, ஓப்பனிங் சீன்ல வந்து ஒரு பொண்ணை வந்து தலையிலேயே டபார்னு போட்டு அப்படியே படுக்க போட்டுருக்காங்க, அப்படி இஜிப்டியன் மம்மி ஸ்டைல படுக்க போட்டுருக்காங்க. சரி, என்னடா கதை, அந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்க போனா, அதை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம மனோஜ் பாஜ்பாய் வந்து நார்காட்டிக்ஸ் பியூரோல இருந்து இதுக்கு மாத்தி வருவாரு, நம்ம அந்த ஏரியாவோட எஸ்பி. சரிப்பா, மாத்திட்டு கண்டுபிடிச்சிருவாரா அப்படிங்கறது மீதி இருக்க கதை போதும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் ரெண்டையும் ஒன்னா சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கமா இருக்கும். இதுலயுமே ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கொலை என்ன, அது அந்த ஊர் ஜமீன்தாரு, இதுல வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பெரிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். சோ அப்படி இருக்கப்ப வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளதான் அந்த கொலையாடி இருக்காங்க அப்படிங்கிறப்பதான் ரெண்டுமே எப்படி சொல்றது, இதுல நம்ம நவாசன் சிட்டிக்கும் மனோஜ் பாய்க்கும் சேர்ந்து ரெண்டுமே பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு குழந்திருச்சு, அந்த கொலை வந்து அந்த ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ் தான். அவங்களுக்குள்ளோட்டுறதுனால அந்த பாரி அக்கா தான் கொண்டிருக்காங்கறத மறைச்சு இப்படிலாம் அந்த அளவுக்கு டிராவல் ஆகுதுங்கிறது கிளியர் கிட்ட காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே, அப்புறம் மீதி இருக்க இப்பதான் மனோஜ் பாய் வந்து எப்பயுமே நம்ம ஃபேன் மேன் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ரஃபாவும் இல்லாம ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக இல்லாம ரொம்ப மிக்ஸ் கலந்து இருப்பாரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பூரா சமக்காமடி, செகண்ட் ஹாஃப்ல பூரா சம்மர் ஆஃப், பட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் 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 கொஞ்சமா கியூட்னஸ். நான் இதனாலதான் சொன்னேன் இதே மாதிரி கேரக்டர் தான் ஃபேன் மேன் டூல பார்க்க போறோமோ, ஒரு மாதிரி கேரண்டியா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி இருந்துச்சு. பட் சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கங்க நம்ம சீரியா வந்து போகும், பட் இருந்தாலுமே உண்மையிலே சூப்பரா தான் இருந்துச்சு. ஒன் மேன் ஷோ இல்லைனாலும் ஒரு கும்பலா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் ராட் அக்கடிக்கு வந்து கம்ப்ளீட் ஒன் மேன் ஷோ, பட் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கும்பலா சேர்ந்து எல்லாம் சூப்பரா இருக்கும், வந்து காமெடி சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகும் போது எந்த இடத்துலயும் மொக்கையாகவும் இல்லை, எந்த இடத்துலயும் எப்படி சொல்றது அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா. சோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னா சத்தியமா நல்லா தான் இருக்கு, ஜீல இருக்கு. சோ இஸ்பெல்லாம் போய் பாருங்க, இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டடா பாய்.